இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை விட மூத்த தயாரிப்பாளர்களும் என்னை விட இளைய தயாரிப்பாளர்களும் என் நிலையில் இருக்கும் தயாரிப்பாளர்களும் முதற்கண் வணக்கத்தை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் ஒன்று இப்போ முன்னாடி சொன்னவங்க பேசினவங்களாம் சொன்னாங்க, உடனே மனமும் வந்து ஒப்புக்கொண்டார் நம்முடைய சகோதரர் அமைச்சர் அவர்கள். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே நம்முடைய சினிமா குடும்பத்திற்கு நல்ல ஒரு பார்வையை வைத்து கொண்டிருந்தவர். அதனால் என்னுடைய அன்பு சகோதரர், என் குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர் சாமிநாதன் அவர்கள் ஒப்புக்கொண்டு வந்ததில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நமக்காகவே இருப்பது தான் இந்த ஆட்சி. சினிமாவில் எது வேணாலும் சாதித்து கொள்ளலாம் இவர்கள் இருக்கும் வரை. மற்றவர்களுக்கு சினிமா தெரியாது, அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். இவர்களுக்கு நன்கு தெரியும். இதை மனமோந்து வந்த சகோதரர் செய்தித்துறை அமைச்சர், என்னுடைய அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக சொல்லவில்லை, பேச்சு நடந்தது, அதனால் சொல்கிறேன். ஏன்னா ராமசாமி வந்து நான் பார்த்து பிறந்த பிள்ளை, என்னுடைய காட்ஃபாதர் தான் ராமநாராயணன், அதில் சந்தேகம் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, சர்டிஃபிகேட் தெரியுங்க, மினிஸ்டர் கையில் தெரியுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆயுட்கால உறுப்பினர், இனிமேல் பணம் கட்டாதீங்கன்னு. அது என்ன, வெறும் 500 ரூபா தானே, அதை நீங்கள் ரிலீஃப் பண்ணி விட்றீங்க அப்படின்ற பேச்சு நடந்தது, அதற்காக சொல்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் போடும்போது ஒரு சின்ன ஒரு டாலரோடு போட்டிங்கன்னா, உங்கள் பேரை போட்டிங்கன்னா, அது காலத்துக்கு வச்சுருப்போம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கறது வந்து பல பேருக்கு செவறு கிடையாது அடிப்பதற்கு, ஆனால் கழுத்து இருக்கிறது மாட்டிக்கொள்ள, அதனால் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னால் இந்த நேரத்தில் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் சொல்வதற்கு எங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று மட்டும் சொல்லி, எடா ராதரவி வந்தால் ஒரு சஜஷனை சொல்லிட்டு போகிறானேன்றது அல்ல. அடுத்த முறையும் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் சகோதரர் ராமசாமி அவர்களே தலைவராக வந்து இதை சரி செய்யலாம் என்று மட்டும் தெரிவித்து கொண்டு, இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்த விஜயமுள்ளி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்து இங்கே வந்து நம்மை பெருமை சேர்க்கிறார் என்றவுடன், என் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை கூறி இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.